ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இந்திய சினிமாவின் சகாப்தமாக திகழ்ந்த பானு மகேந்திராவின் நினைவு தினமான இன்று அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு பல மொழி திரைப்படங்களில் பணியாற்றியவர் பானு மகேந்திரா. இவர் ஒளிப்பதிவாளர், இயக்குனர், கதாசிரியர், எடிட்டர்னு பன்முகம் கொண்டவர். 1939 மே 20 இலங்கையில இருக்கிற மட்டக்களப்பு அருகே அமிர்தகழி என்ற சிற்றூர்ல பிறந்தாரு. பாலநாதன் மகேந்திரன் என்ற பானு மகேந்திரா இவருடைய இயற்பெயர் மகேந்திரா. லண்டன்ல தன்னுடைய இளநிலை கல்வி படிப்பை முடித்த இவர் பூனே திரைப்பட கல்லூரியில ஒளிப்பதிவு கலை பயின்று அங்கு 1969 தங்க பதக்கமும் பெற்றார். இவர் பாடசாலையில படிச்சுட்டு இருக்கும் போது சத்யஜித் ரே இயக்கத்துல வங்காள மொழியில வெளியான பதேர் பாஞ்சாலி படத்தை பார்த்து அது தனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா சொல்லியிருந்தாரு. பிறகு பிரிட்ஜ் ஆஃப் ரிவர் குவாய் படத்தின் ஒரு பகுதி இலங்கையில ஷூட்டிங் நடந்தப்போ அதை பார்த்து சிறு வயதான பானு மகேந்திரா மனசுல திரைப்படத்துறையில பணியாற்றணுங்கிற ஆர்வம் அதிகமாகிருக்கு. இவர் பூனேயில திரைப்பட கல்லூரியில பயின்று விட்டு இலங்கை திரும்பியதுமே சிங்கள படங்கள்ல சந்தர்ப்பம் தேடி தன்னுடைய ஷார்ட் பிலிமான செங்கோட்டைய கொழும்புல இருக்கிற திரையரங்குல சிங்கள திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு திரையிட்டு காண்பிச்சிருக்கிறாரு. ஆனா சந்தர்ப்பம் கிடைக்காததால இந்தியாவுக்கு திரும்பியிருக்காரு. ஆனா இவருடைய பட்டய படிப்பு படத்தை பார்த்து அவரை செம்மீன் படம் மூலமா புகழ்பெற்ற ராமு காரியத் நில்லு என்ற படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய அழைச்சிருக்கிறாரு. 1972 இந்த படத்துக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான கேரள மாநில விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து பல மலையாள திரைப்படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவு செய்தாரு. அந்த வகையில கே எஸ் சேது மாதவனின் சுக்கு, ஜிவி கான் மரண்டு போய ஸ்திரீ, சட்டக்காரி, பி என் மேனோனின் பனிமுடக்கு போன்றவை முக்கியமான படங்கள். தெலுங்குல மிக பிரபலமான சங்கராபரணம் படத்தை இவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. பானு மகேந்திரா ஒளிப்பதிவு செய்த முதல் தமிழ் படம் 1977 வெளியான முள்ளும் மலரும். மேலும் மணிரத்னம் போன்ற பல முக்கியமான இயக்குநர்களுடைய முதல் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவரும் பானு மகேந்திரா தான். பல ஒளிப்பதிவாளர்கள் குறிப்பா சந்தோஷ் சிவன், ரவி கே சந்திரன் ஆகியோர் இவரை ஒரு இன்ஸ்பைரேஷனா எடுத்திருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவுல இவருக்குன்னு ஒரு புது பாணிய அமைச்சுக்கிட்டாரு. அதாவது இயற்கை ஒளியினை அதிகமா பயன்படுத்துறது இவரோட ஒரு தனித்துவமா இருந்துச்சு. இப்படி ஒளிப்பதிவுல சாதித்து கொண்டிருந்த பானு மகேந்திரா 1977 கோகிலா என்ற கன்னட படம் மூலமா இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தாரு. 1978 தமிழ்ல அவருடைய முதல் படமான அழியாத கோலங்கள் வெளியாகிருக்கு. இவர் இயக்கத்துல 1982 வெளியான மூன்றாம் திரைப்படம் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பெருமையா பேசப்படுற ஒரு படம். பானு மகேந்திராவிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய பலர் தமிழ் திரையுலகில புகழ் பெற்ற இயக்குனர்களா இருக்காங்க. அந்த வகையில சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் படங்களை இயக்கிய பாலா, மேலும் சீனு ராமசாமி, ராம், வெற்றிமாறன் போன்றவர்களும் உதவியாளர்களா பணியாற்றியவர்கள். அதே சமயம் படிக்கிற காலத்திலேயே ஃபலி மிஸ்ட்ரி, ஜி கே மூர்த்தி, சுப்ரதா முகர்ஜி ஆகியோரோட ஒளிப்பதிவால கவரப்பட்ட இவர் யாரிடமுமே உதவியாளரா வேலை செஞ்சதில்லை. பானு மகேந்திராவின் ஒளிப்பதிவு திறமையை பாராட்டி சத்யஜித் ரேயின் ஒளிப்பதிவாளரும் இந்திய சினிமாவின் தலை சிறந்த ஒளிப்பதிவாளருமா கருதப்படுற சுப்ரதா மித்ரா தன்னுடைய கேமரா வியூ ஃபைண்டரை இவருக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரு. பானு மகேந்திரா வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையிலையுமே 52 கதைகளை கொண்ட கதை நேரம் என்ற சீரியல் தொடர பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக இயக்கியிருக்கிறாரு. சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருத வீடு, சந்தியாராகம், வண்ண வண்ண பூக்கள் ஆகிய படங்களுக்காக பானு மகேந்திரா பெற்றிருக்காரு. சிறந்த திரைக்கதைக்கு கோகிலா, அழியாத கோலங்கள் ஆகியவை விருது பெற்றிருக்கு. ஜூலி கணபதி சிறந்த படத்தொகுப்புக்கான சாந்தாரம் விருது பெற்றிருக்கு. இப்படி இந்த மூன்று துறைகளிலுமே விருது பெற்ற ஒரே திரைப்பட நிபுணர் இவர் தான் என்கிற பெருமையுமே இவருக்கு இருக்கு. உலக அளவுல புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள்ல ஒருவரான ஏ ஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருது, கிராமி விருது, கோல்டன் குளோப் விருதுன்னு சர்வதேச அளவுல பல விருதுகளை வின் பண்ணிருக்கிறாரு. ஆனா அவர் இசையமைத்த முதல் படமான ரோஜாவுல தேசிய விருது பெற்றது பலரையுமே ஆச்சரியப்பட வச்சது. இப்படி பல விருதுகளை வென்ற ரஹ்மானின் முதல் விருதுக்கான ஜூரியில ஒருவராய் இருந்து ரஹ்மானை தேர்ந்தெடுத்தது பானு மகேந்திரா தான்னு கூறப்படுது. பானு மகேந்திராவுக்கு அகிலா, நடிகை ஷோபா மற்றும் நடிகை மௌனிகா ஆகிய மூன்று மனைவிகள் இருந்தாங்க.
இவருடைய முதல் மனைவி அகிலா பத்தி பேசும்போது அகிலா தனக்கு மனைவியா கிடைச்சது முன்ஜென்மத்துல தான் செய்த புண்ணியம்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் புராண காலத்துல இருக்கிற கண்ணகி சீதை போன்ற பத்தினி பெண்கள் மாதிரியான ஒரு பெண் தான் அவர்னு புகழ்ந்திருப்பாரு. பிறகு பாலமகேந்திரா நடிகை சோபாவை திருமணம் செய்து கொண்டதா கூறப்படுது. ஆனா அவர் 17 வயதிலேயே உயிர் பிரிந்தாரு. மேலும் அவரை பத்தி பேசும்போது தேவலோகத்துல இருந்து பூமிக்கு வந்த தேவதை என் மனைவி சோபான்னு குறிப்பிட்டிருப்பாரு. பாலு மகேந்திராவின் இறுதி வரை வாழ்ந்தது நடிகை மௌனிகா. மௌனிகா பாலு மகேந்திராவை விட 30 வயது சிறியவர். வெள்ளந்தியான மனம் படைத்த அவர் மனைவியா கிடைக்க தான் பெரும் பாக்கியம் செய்திருப்பதா குறிப்பிட்டிருப்பாரு பாலு மகேந்திரா. 2014 ஆண்டு பிப்ரவரி 13 தேதி தன்னுடைய 74 வயதுல சென்னையில மாரடைப்பால உயிர் பிரிந்திருக்கிறார். இவர் உடல் இந்த உலகை விட்டு போனாலுமே படைப்புகள் என்றென்றும் நம்மோடு உயிரோடு தான் இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.